ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ஆதரவாளரை காப்பாற்ற இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் அங்கீகாரத்தையே பலி கொடுத்து நமது தேசத்திற்கு அநீதி இழைத்திருக்கும் மத்திய அரசை அண்ணாமலை கண்டிப்பாரா என காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பிற்கு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படாததால் அதன் அங்கீகாரத்தை உலக மல்யுத்த கூட்டமைப்பு ரத்து செய்துள்ளது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் மூலம் நிலவில் தடம் பதித்த இந்தியா மல்யுத்த கூட்டமைப்பின் தேர்தலை நடத்தாதது மிகப்பெரிய வெட்கக்கேடு என்றும், இதனால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது எனவும் தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட பிரஜ்பூஷன் சரண் சிங் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தியதே இதற்கு காரணம் என்றும், இதனால் உலக அரங்கில் இந்திய திருநாட்டின் அடையாளத்தை இழந்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாலியல் புகாரில் சிக்கிய பிரிஜ்பூஷனை காப்பாற்றுவதற்காக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் அங்கீகாரத்தையே பலி கொடுத்திருப்பது மத்திய அரசு நமது தேசத்திற்கு செய்திருக்கும் மிகப்பெரிய அநீதி என கூறியுள்ளார். அண்மையில் இந்திய தடகள போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து வீரர்களை அனுப்பவில்லை என்று கொந்தளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஒன்றிய அரசின் இந்த கையால் ஆகாத செயலை கண்டிப்பாரா என செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.